கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பான விவகாரத்தில் சதி கும்பலுக்கு துணை போகும் விதமாக உளவுத்துறையின் நடவடிக்கை இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகேயுள்ள கனியாமூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பயின்று வந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்தார். பள்ளியின் மாடியில் இருந்து குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது. எனினும் மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறி வருகின்றனர். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னதாக மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறி தனியார் பள்ளியை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டதோடு மேசை போன்றவற்றை போராட்டக்காரர்கள் எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணம் தொடர்பாக செய்தி வெளியிட்ட ஆங்கில ஊடகம் ஒன்று, பள்ளி நிர்வாகம் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் என்றும், 7 கிராமங்களை சேர்ந்த ஆதி திராவிடர் சமூகத்தினர் பள்ளியை உடைத்து சேதப்படுத்தியதாக உளவுத்துறை போலீசிடம் தெரிவித்ததாக செய்தி வெளியிட்டிருந்தது. இதற்கு திருமாவளவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மாணவி கொல்லப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா என்பதிலிருந்து திசை திருப்பி பள்ளியை தாக்கியது யார், கொளுத்தியது யார் என்று விவாதத்தை மடைமாற்றிவிட்டு மாணவியின் குடும்பத்திற்கு எதிராக சிலர் திட்டம் செயல்பட்டு வருகின்றனர். அந்த சதி கும்பலுக்கு துணை போகும் வகையில் தற்போது உளவுத்துறையின் நடவடிக்கைகளும் அமைவதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் ஆங்கில நாளேட்டு செய்தி உள்நோக்கத்துடன் கூடியதாக உள்ளது. உளவுத்துறையில் உள்ள சாதியவாதிகளின் சதியாகவே தெரிகிறது. இம்மாதிரியான தகவலை ஊடகத்திற்கு அளித்த உளவுத்துறையினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திருமாவளவன், அரசுக்கு அளித்த ரகசிய தகவல்களை ஊடகத்தில் கசிய விடுவது ஏன்? இத்தகவலே தவறானது. இது ஆதி திராவிடர் மற்றும் விசிகாவிற்கு எதிரான அரசியல் சதியாகும். பள்ளியை கொளுத்தியதும் ஆதி திராவிடர்களுக்கு எதிராக சாதிய வன்மத்தை கக்குவதும் மாணவியின் சாவுக்கு காரணமானவர்களே என்பதை அறிய முடிகிறது என தெரிவித்துள்ளார்.